சிவகாசியில் சட்ட விரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்தில் 21 வயது இளைஞர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் சட்டவிரோதமாக பட்டாசு விற்பனை மற்றும் உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பூசாரி தேவன்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட தீ விபத்தில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.